காதலித்து கல்யாணம் வரைக்கும் போயிட்டு ஆனால் கல்யாணம் நடக்காமல் ஃபெயில் ஆயிருக்குங்க. அப்படி யார் யார் யாரை லவ் பண்ணாங்க, எந்த நடிகர் எந்த நடிகைகளை லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சினிமாவில் நடந்த நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ரன் ஒரு கட்டத்தில் கனவு கண்ணியாகவே இருந்தாங்க தமிழ் திரையுலகத்தில். அப்படி சிம்ரன் யாரை லவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரம் அவர்களை லவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் நடித்த கண்ணுபடப்போகுதையா அப்படின்ற படம் வந்து டைரக்டர் பாரதி கணேஷ் அவருக்கு ஃபஸ்ட்டு படங்க. அந்த படத்தில் கேப்டன் அவர்களுக்கும் சிம்ரன் அவர்களுக்கும் ஒரு டூயட் சாங் இருந்திருக்கு. ஆனால் அந்த பாட்டை ராஜசுந்தரம் மாஸ்டர் தனித்தனியாக அவுட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா டூயட் சாங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துருக்காராங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் வரைக்குமே போகிறதா இருந்தது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அது நடக்காமல் போயிடுச்சாங்க. ராஜசுந்தரம் மாஸ்டரோட அப்பா சுந்தரம் மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் அந்த காதல் கல்யாணம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கவி விஜய். ஒரு விண்டேஜ் 90s காலகட்டத்தில் எல்லாமே விஜய் அவர்களும் சங்கவி அவர்களும் ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலேயுமே பேச்சு இருந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் எஸ்இஎஸ்சி அவர்கள்கிட்ட கூட சண்டையே போட்டிருக்காராம். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போய் அவங்களோட லவ் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா விஜய் ஸ்வாதி அவர்களுமே ரொம்ப கிசுகிசுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் சங்கீதாவை மேரேஜ் பண்ணி இப்போது இரண்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்காரு. சங்கவி அவர்களோட திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக அந்த காலகட்டத்தில் அஜித் தான் உண்மையான காதல் மன்னனாங்க. அப்படி தான் அந்த காலகட்டத்தில் அஜித் அவர்கள் இருந்திருக்காரு. ஷாலினி அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ராமனாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் கோட்டையில் நடித்த ஹீரா அவங்கள தான் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே லிவிங்கில் இருந்தாங்க அப்படின்னு கூட ரொம்பவே பேசப்பட்டிருக்குங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறமா அமர்க்கலம் படம் வந்ததுக்கப்புறமா அஜித் அவர்கள் ரொம்பவே மாறிட்டாராம். இப்போது அஜித் அவர்கள் ஷாலினியை கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக அவங்களோட திருமண வாழ்க்கை போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் அவங்களோட திருமணம் கல்யாணம் வரைக்கும் போய் ட்ராப் ஆனதில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.